மனம் திறந்து பேசுகிறேன். எண் ஆறு, கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய அன்பு போதகன் சகோதரன் நான் ராபர்ட் சைமன். இந்த நாட்களில் பொதுவாக நம்முடைய சுய தூய்மை பர்சனல் ஹைஜீன், சோசியல் டிஸ்டன்சிங், எப்படி மற்றவர்களோட்டு விலகி இருக்கணும், இதை ரொம்ப அதிகமாகவே எல்லாரும் முக்கியப்படுத்துகிறாங்க. பண்டைய காலத்திலேயே ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோசேயின் மூலமாக இந்த காரியங்களை எல்லாம் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கற்பித்திருக்கிறார். அடிக்கடியாக கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும், கைகளை கழுவிட்டு தான் சாப்பிடணும், இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்கள் அந்த நாட்களில் ஜனங்களுக்கு தேவனே கற்பித்திருக்கிறார் மோசேயின் மூலமாக. ஒருவேளை தீட்டுள்ள ஏதாவது ஒன்றை தொடுவோமானால், ஒருவேளை அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் நம்மை பாதிக்கக்கூடாது, நம்முடைய கைகளை கழுவ வேண்டும், ஒரு சோசியல் டிஸ்டன்சிங், ஒரு ஐசோலேஷன், பாளையத்துக்கு புறம்பா போயிருக்கணும் என்றெல்லாம் தேவன் கற்பித்திருக்கிறான். அப்படி ஒரு இன்ஃபெக்ட் ஆனவனை, ஒரு தொட்டவனை தொட்டவன், அவனை தொட்டவனும் கூட தீட்டா இருப்பான், அவனும் தன்னை கழுவி சுத்திகரிக்கணும். இப்படிப்பட்ட டீச்சிங்ஸ், இந்த ஹைஜீன், இந்த ஐசோலேஷன், இதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஏற்கனவே அவர் கற்பித்திருக்கிறார். அது ரொம்ப நல்லது. ஆனால் என்ன நம்ம வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், சில சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஐசோலேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. நம்முடைய வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் நம்ம விலகி இருக்கணும், என்னென்ன காரியங்களுக்கு இன்னார விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் சபை ஆரம்பிக்குது. ஆக்ஸ் 2:40 அப்போஸ்தலர் 2:40 அந்த முதல் தன்னுடைய பிரசங்கத்திலேயே பேதுரு சொல்றாரு, மாறுபாடான சந்ததியை விட்டு, ஃப்ரம் அன்டுவர்ட் ஜெனரேஷன், விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா தொட்டவனை தொட்டவனும் அவனை தொட்டவனும் தீட்டு ஆயிடும், அதனால விலகி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. இன்றைக்கு யாராவது பக்கத்தில் நின்று தும்மிட்டாங்கன்னா விலகி ஓடுறாங்க, கண்டிப்பா நல்லது. அதை விட பாலியத்துக்குரிய ஒரு இச்சை இருக்கும் என்று சொன்னால் தலை தெரிக்க விலகி ஓடிடுப்பா அப்படின்னு அப்போஸ்தலர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிற சிலர்லாம் ரொம்ப பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார். ஆனால் அதனுடைய ஒரு பலம், அதனுடைய ஒரு எஃபெக்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாது. அப்படி யாராவது நீ தெரியுமானா அவங்கள விட்டு விலகி உன்னை காத்துக்கொள், அவங்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீரத்தை அழிக்கக்கூடிய நுண்கிருமிகளுக்கு கண்டிப்பாக நாம் விலகி இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்கக்கூடிய அந்த கொடிய விஷக்கிருமிகளுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி, உம்முடைய வசனங்களாலே ஆற்றி தேற்றி இன்னும் உம்முடைய பக்கமாக உம்முடைய பிள்ளைகளை இழுத்துக்கொள்ளும். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆசீர்வதி. உம்முடைய சமூக பிரசன்னத்தினாலே திருப்தி ஆகும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் குவாரண்டைன், பாளையத்துக்கு புறம்ப இருக்கிறது போல வீட்டில் கூட தனியாக இருக்கலாம், வேலையிலேருந்து ஒதுங்கி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ், நம்முடைய வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் என்னென்ன காரியங்களை யாரை யாரை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அதை உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் ஒரு காணொலி காட்சியோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.